हेलो फ्रेंड्स வணக்கம் வெல்கம் டு வருண்ஸ் ஹோம் பேஜ் இன்னைக்கு வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வீட்லயே சூப்பரா எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம் வீடியோ போறதுக்கு முன்ன இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து நான் சாஸ் செய்யிறதுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்துர்க்கேன் அந்த தக்காளி நடுவுல அந்த காம்பு பார்ட் இருக்கும்ல அத மட்டும் லைட்டா ஒரு ஹோல் போட்டு நம்ம எல்லா தக்காளியையும் எடுத்துறலாம் அதுக்கு அப்புறமா எல்லா தக்காளியையும் இது போல நாலா வந்து கட் பண்ணிக்கலாம் मीडियम फ्लेम वो तक ना साफ्ट आगण ना कुय वेग वो मेल वो नम्बर लिट व्लोज मीडियम फ्लेम वा इवती निम्स तक ना साफ्ट आडल और टाइम वो अम्म लिट ओपन पड़ी और टाइम मिक्स पड़ी विटरल नम के पड़ोब तीन एमेंकूड़ा नमक तक नरिया तीर् रिलीस आगे இடையில ஒரு டைம் mix பண்ணி விட்டு திரும்ப நம்ம மூடி வச்சு மூடி நல்லா வந்து வேக விடலாம். நமக்கு ஒரு 20-25 நிமிஷத்துல நல்லாவே வந்து சாஃப்ட் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா வந்து தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இத நல்லா வந்து ஆற விட்டுறலாம். நல்லா கம்ப்ளீட்டா ஆறனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ இத நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இப்போ நல்லா சூப்பரா அரைச்சாச்சு. இப்போ ஒரு pan இல்ல ஒரு bowl வச்சு நம்ம மேல ஒரு filter வச்சுக்கலாம் அதுல நம்ம அரைச்ச தக்காளி எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு mix பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு பியூரே மட்டும் நமக்கு ரிலீஸ் ஆகும் இப்போ நமக்கு இந்த மேல இருக்கு இல்ல இது வந்து நமக்கு ரிமைனிங் வந்து excess தான் இது நமக்கு தேவை இல்ல நமக்கு அடியில இருக்க அந்த டொமேட்டோ பியூரே அந்த தக்காளி பியூரே மட்டும் தான் தேவை இது நமக்கு வேண்டியது இல்ல இப்போ இந்த பானை வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சி இது கூட இன்னும் கொஞ்சம் இன்கிரிடியன்ட்ஸ் சேக்கணும் லைட்டா வந்து ஹீட் ஆகட்டும் சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா 1/2 கப் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் 1/2 கப் வந்து 4 டேபிள்ஸ்பூன் வினிகர் 1/2 கப் 1 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து mix பண்ணி விட்டுறலாம் இப்போ மீடியம் டு லோ फ्लेம்ல வச்சி இது வந்து நம்ம மூடி எதுவும் போட தேவையில்ல மீடியம் டு லோ फ्लेம்ல வச்சி இத வந்து நம்ம திக்க ஆக்கணும் कूड़ा நாம ஒரு प्लेटல வந்து எடுத்து வச்சோம் அப்படினா சைடுல தண்ணி எதுமே கொஞ்சம் கூட ரிலீஸ் ஆகாம அப்படியே வந்து நமக்கு இருக்கும். நமக்கு இது போல தண்ணி எதுவும் ரிலீஸ் ஆகாம இது போல இருக்க அப்படினா நமக்கு வந்து கரெகட்டான கன்சிஸ்டன்சி. நாம வந்து இது அப்படியே வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம फ्रिजல வச்சு ஒரு 1 मंथ வரை நாம இத யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டா கண்டிப்பா வந்து நாம வெளிய இதுக்கு அப்புறமா டொமேட்டோ சாஸ் நாம வாங்கவே மாட்டோம். ரொம்ப நல்லா வரும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வருண்ஸ் ஹோம் பேஜ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.